நம்ம சேனல் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும் இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணுங்க கூட அந்த பில் சிம்லையும் மறக்காம கிளிக் பண்ணுங்க பேஸ்புக்ல பாத்தீங்கன்னா அது பேஜ் லைக் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் அந்த ஃபாலோ பட்டன் கிளிக் பண்ணும்போது சி ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம் சேலம் அம்மாப்பேட்டையைச் சேர்ந்தவர் தான் அஸ்வர் அலி வயது இருபத்தி நான்கு இன்ஜினியரிங் பட்டத்தாரியான இவர் வேலை தேடி வந்தார் பெங்களூரில் உள்ள ஒரு தனியார் நிறுவனத்திற்கு நேர்முக தேர்வுக்கு சென்றுவிட்டு பஸ்ஸில் வீடு திரும்பியுள்ளார் அப்போதுதான் சேலம் ஜாகீர் அம்மாபாளையத்தைச் சேர்ந்த கண் பார்வையற்ற மாற்றுத்திறனாளியான டேவிட் வயது முப்பத்தெட்டு எண்பருடன் பழக்கம் ஏற்பட்டது அஸ்ரப் அலியின் செல்போன் எண்களை வாங்கிய டேவிட் அஸ்ரப் அலியிடம் அடிக்கடி பேசி வந்துள்ளார் அப்போது ஆஸ்திரேலியாவில் உள்ள ஒரு பிரபலமான கம்பெனியில் வேலை வாங்கித் தருவதாகவும் ஆசை வார்த்தை கூறியுள்ளார் அதனை நம்பிய அஸ்ரப் அலி கடந்த ஆண்டு மூன்று தவணையாக நாலரை லட்சம் ரூபாய் வரை டேவிட்டிடம் கொடுத்துள்ளார் பணத்தை வாங்கிய டேவிட் கூறியபடி வேலை வாங்கி கொடுக்கவில்லை இதையடுத்து அஸ்ரபலி பணத்தை திரும்ப கேட்டுள்ளார் ஆனால் பணத்தையும் திருப்பி கொடுக்கவில்லை பலமுறை முறை திருப்பி கேட்டும் பணத்தை கொடுக்காதால் அஸ்ரபலி சூரமங்கலம் போலீசில் புகார் கொடுத்தார் அதன் பேரில் வழக்கு பதிவு செய்த போலீசார் டேவிட்டை கடந்த ஆறாம் தேதி கைது செய்தனர் பின்னர் டேவிட்டுடன் நடத்திய விசாரணையில் அவர் பரபரப்பான தகவலை போலீசாரிடம் கூறியுள்ளார் அவர் கூறியது கூறியது என்னவென்றால் கண் பார்வையிழந்த டேவிட் பஸ்களில் அதிக அளவில் பயணம் செய்வார் அப்போது அருகில் இருக்கும் பயணிகளிடம் நைசாக பேச்சு கொடுப்பார் கண் பார்வையற்றவர் என்பதால் பயணிகளும் அவருக்கு உதவி செய்வார்கள் அதனை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்ளும் டேவிட் அவர்களது செல்போன் எண்களையும் பெற்றுக் கொள்வார் பின்னர் வீட்டிற்கு சென்றதும் அவர்களை தொடர்பு கொண்டு இனிக்க இனிக்க பேசி பழக்கத்தை ஏற்படுத்தியும் கொள்வார் அப்போது தனக்கு அரசு மற்றும் தனியார் நிறுவனங்களில் உயர் அதிகாரிகளின் பழக்கம் இருப்பதாகவும் அவர்கள் அவர்களிடம் சொல்லி நான் வேலை வாங்கி கொடுக்க தயாராக உள்ளதாகவும் கூறுவார் இதனை நம்பி பணம் கொடுப்பவர்களிடம் பணத்தை பெற்றுக்கொண்டு வேலை வாங்கி கொடுக்காமல் மோசடியிலும் ஈடுபட்டு வந்துள்ளார் அதன்படி கடந்த ஆறு ஆண்டுகளில் மட்டுமே ஐம்பதற்கும் மேற்பட்டவர்களிடம் ஐம்பது லட்சத்திற்கும் அதிகமான பணத்தை பெற்று மோசடியில் ஈடுபட்டதும் தெரியவந்தது மேலும் மோசடி பணத்தை சேலம் நாமக்கல் தருமபுரி ஈரோடு ஆகிய மாவட்டங்களில் பல பெண்களை திருமணம் செய்துள்ளார் இதை தவிர சென்னை பெங்களூரு கரூர் நாமக்கல் ஈரோட்டில் பத்துக்கும் மேற்பட்ட கள்ளக்காதிகளை வைத்து மோசடி பணத்தை அவர்களுக்கு கொடுத்து உல்லாசம் அணிவித்ததும் தெரிய வந்தது இதையடுத்து அவரை சேலம் சிறையில் அடைத்த போலீசார் அவர் குறித்து தொடர்ந்து விசாரணை நடத்தி மறியுள்ளார்கள் இந்த சம்பவமானது சேலத்திலேயே பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் பதிவு பண்ணுங்க நன்றி